பால்பாறை நகராட்சி நகர்மன்ற கூட்டத்தில் தரையில் அமர்ந்து தர்ணா. கோவை மாவட்டம் பால்பாறை நகராட்சி நகர்மன்ற கூட்டம் நகர்மன்ற தலைவி அழகு சுந்தரவள்ளி ஆணையாளர் பாலு தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் துவங்கியது கவுன்சிலர்கள் கடந்த மாதம் கூட்டம் ஏன் நடைபெறவில்லை என்பதை தொடர்ந்து கனகமணி, அன்பரசு, பால்சாமி, மணிகண்டன், வீரமணி, இந்துமதி, மகுட்டீஸ்வரன் உள்ளிட்டோர் கடந்த மாதம் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும், அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாலும் திமுக அரசை இழிவுபடுத்தும் விதத்தில் அதிகாரிகள் நடந்து கொள்வதால் ஏன் இதுவரைக்கும் பணிகள் நடைபெறவில்லை, வார்டு பகுதிகளில் செல்லும் பொதுமக்கள் தாங்களை கேள்வி மேல் கேள்வி கேட்கின்றார்கள், பணிகள் தொய்வுக்கு காரணம் என்ன என கேள்வி எழுப்பி அதிமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கவுன்சிலர் மணிகண்டன், வீரமணி தரையில் அமர்ந்து ஒரு மணி நேரம் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கவுன்சிலர்கள் அனைவரும் ஆதரவு தெரிவித்து கழகத்திற்கு களங்கம் விளைவிக்கும் நிலையில் அதிகாரிகள் நடந்து கொள்வதை கண்டித்தனர். இதனைத் தொடர்ந்து ஆணையாளர் மற்றும் நகரமன்ற தலைவி அழகு சுந்தரவள்ளி தாமஸ் செந்தில் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தர்ணாவை கைவிட்டனர். இதனால் கூட்டத்தில் சலசலப்பு நிகழ்ந்தது. நியூஸ் கியூ செய்திகளுக்காக வால்பாறையிலிருந்து செய்தியாளர் கருப்பசாமி.